ஆலோசனை ஒரு ப்ராஜெக்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஒரு படம் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சுரேஷை மீட் பண்ணேன். ஸ்டோரி கேட்கும்போது படமே பார்த்துடலாம்னு சொல்லி படம் காமிச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். இட் வாஸ் நியூ ஏஜ், வெரி வேக்கி மூவி. ஏன்னா அப்போ போத டைட்டில் இருக்கல, வி ஆர் நாட் ஃபிக்ஸ் ஆன் அ டைட்டில் எட். பட் இட் வாஸ் வெரி நியூ ஏஜ், வெரி குவர்க்கி, வெரி ரிலேட்டபிளாக இருந்தது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என் லைஃப்பில், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு சி மியூசிக்லி எனக்கு எப்படி அந்த படம் கொஞ்சம் எலிவேட் பண்ண முடியும், என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு. அண்ட் ரெண்டு சாங்ஸ் அதான் இந்த ஃபிலிம் தேவ் கம் அவுட் ரியலி வெல். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். லலிதானந்த் லிரிசிஸ்ட் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ ஐ ஃபர்ஸ்ட்லி தேங்க் அண்ட் கங்க்ராச்சுலேட் சுரேஷ் டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் விக்கி சொன்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஃப்ரம் டே ஒன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேம் டுகெதர், மேட் த ஃபிலிம். தென் ரமணி சார் கேம் அண்ட் அப்படியே ஒரு புஷ் கொடுத்தாரு த ஹோல் டீமுக்கு. அண்ட் அது ஐ டோன்ட் திங்க் ரமணி சார் வாஸ் அண்ட் டுடே வில் பி ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு என்ன ஒரு வாட் ஐ ஃபீல் இஸ், ஒரு படத்துக்கு ஒரு லைஃப் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு லைஃப் இருக்கும். அண்ட் யார் அந்த ஸ்கிரிப்ட் அந்த படத்துக்கு வரணுமோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருவாங்க, அப்போ தான் அந்த படம் வெளியில் வரும். ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஃப்ரம் த கேமராமேன் டு த ஆர்ட் டைரக்டர் டு த டெக்னீஷியன்ஸ் டு ரமணிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் கம் டு திஸ் லெவல் டுடே. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த ப்ரெஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை குருஸ், மை டீச்சர்ஸ் இன் த ப்ரெஸ் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம். ஏன்னா ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் மூவி ஃப்ரம் சச் அ ஸ்மால், ஃப்ரம் நத்திங் டில் வேர் இட் இஸ் கம் டுடே. அண்ட் த சப்போர்ட் இல்லைன்னா it will be very difficult for movies like this to come up. So I request you all, first of all I would like to thanks Mr. Gokul, ena patti babu indra pella da innum varaiku enakku kooptirukanga, adukapra couple of movies panna but still and the character da ottiterukku. So special thanks to Gokul and adhe mari special thanks to Siddharth. Ana indha padam oru சின்ன லெவலில் பண்ணாலும் அது கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணணும்னு சுரேஷ் ஆசைப்பட்டார். சித்தார்த் கிட்ட பேசினேன் இம்மீடியட்டாக, பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் யூ அக்ரிட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். அதே மாதிரி கதை கேட்டப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம படம் சூப்பர் படம் அப்படின்லாம், பட் அது கிடையாது. உண்மையிலுமே இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட். நீங்கள் இப்போ பார்த்தது அந்த சாங்ஸு அந்த கிகாலோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் த மூவி, அவ்வளோதான். இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு சுரேஷ் ஃபார் இன்க்ளூடிங் மீ இன் திஸ் டீம். அதே மாதிரி ரமணி சார், அவர் வந்த பிறகு படத்தோட கலரே மாறிடுச்சு. நம்ம விக்கி சொன்ன மாதிரி அஷ்டலட்சுமி உள்ளே வந்த மாதிரி இல்லை, உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு மென்ஷன் விக்கியோட ஆக்டிங். இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் பெரிய ஹீரோ கூட தான் நடிச்சிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு படம் இது நம்ம நியூ கம்பர் கூட பண்ணுறோமே, எப்படி இருப்பார்? ஆள் பார்க்க ஸ்மார்ட்டாக தான் இருக்கார். ரைட், ஓகே. ஸ்பாட்டில் எப்படி பின்வாரம் பார்த்தா பின்னி பெடல் எடுத்துட்டார். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த என்னோட சாங் பார்த்தேன், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தெரியும், பட் ரொம்ப வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும், லைக் நார்மல் ஒரு சாங் நான் பண்ணுற சாங்லாம் கொஞ்சம் குத்து சாங் ஜானர் அப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் வேறு லெவலாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கிரேட் ஒர்க், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ டீம், உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங் இவங்க எல்லாருக்குமே தேவை. அண்ட் உங்கள் மூலமாக தான் நாங்கள் வேறு லெவலுக்கு ரீச் ஆக முடியும். தேங்க்யூ ஸோ மச். உன்னோட காப்பிடத்தில் வந்து சஷன் டாட்டா ஒர்க் பண்ணேன். அதில் செந்தில் விநாயகர் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஆர்கே சார்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதில் வந்து அபிராமி ராமநாதன் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் உன்னோடுக்கா, அதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுது. அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதிலெல்லாம் கற்றுக்கிட்டது அந்த படத்தில் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு சரி நெக்ஸ்ட்டு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட் வந்துச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் எதுவும் வேலைக்கு ஆகாமல் தெரியல. சரி என்னால் வெயிட் பண்ணவும் முடியல. சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரத்னகுமார் தான் எனக்கு இன்ட்ரோ ஆனார். சரி அவர் நானும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படி தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்கிரிப்டு ஒரு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல நம்மகிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். அப்போ தான் இந்த கிக்லோ மேட்ரு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அதை வச்சு தான் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கம்பம் கம்பம் தான் அவன் கூப்பிடுவோம், பேர் விக்னேஷ். அவன்கிட்ட போயிட்டு அவன் ஹச்சியலில் ஒர்க் பண்ணுறான், ஒரு நல்ல சம்பளமும் வரான். அவன்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு மச்சான் படம் பண்ணுறடா படம் பண்ணலாம்டா
உன்னால் முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ லோன் போட்டு கொடுத்தான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஏதாவது நான் ஏதாவது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இந்த காலத்தில் ஒரு 10,000 ரூபா கேட்டாலே பத்திரத்தில் கையெழுத்து வாங்குகிற காலம் இது. ஆனால் என்னை நம்பி நிறையா அமௌண்ட்டு எவ்வளோ முடியுமோ நினச்சான், நானே அவனு பண்ணலாம் வேறு யாராக பண்ணுமோ அப்படின்ட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அப்புறம் பிரவீன், அவன் வந்து இப்போ எங்கள் வீட்டில் காசு கேட்டாலே என்னென்னு தெரியாது. அது அவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் நமக்கு கேட்டாலே தருவாங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்காக அவங்க வீட்டில் கேட்டு வாங்கி கொடுத்தான். அவங்க அப்பாவெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க தம்பி சரவணனும் பிரவீன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாவும் என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா லோன் ரத்னகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் லோன் போட்டு கொடுத்தாங்க, கேமராமேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் மனோஜ்குமார் இன்னும் நிறையா பேர் லோன் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்லாம் கிடச்சி அதெல்லாம் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்புறம் அதான் டிமானிஸ்டேஷன் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 2016 நவம்பர் 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணுறோம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தா சிஎம் டெத்து, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு, இடையில புயல், இப்படி எவ்வளோ தடை வந்தாலும் படம் அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. முடிக்க முடியல, ஏன்னா இவ்வளோ பணம் போட்டோம் முடியலையே அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம். சரி ஃபைனலாக சரி வீட்லேயே கேட்டலாம், அது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் தெரியாது, எங்கள் ஊர்லேயும் சரி வீட்லேயும் சரி எதுவுமே தெரியாது நான் என்ன பண்ணுறேன் எதுன்ட்டு. சரி அதான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், இதுமாதிரி நீ பண்ணுறது சரியோ தப்போ தெரியல, சரி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளோ முடியுமோ ரிலேட்டிவ்ஸ் அங்கே எங்கேன்னு வாங்கி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்பயும் முடியல, முடிஞ்சிட்டு சரி படம் கிட்டத்தட்ட நெருங்குற டைம் வந்துச்சு, அப்பயும் ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அப்போ தான் எடிட்டர் ஃபஸ்ட்டு லிங்க் ஆனார், ரத்னகுமார் இன்டர்வ் கொடுத்தாரு. அவர் போயிட்டு தான் உத்தம உத்தர இந்தியா பாகிஸ்தான் இந்தமாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணவர். சரி எப்படிச்சு காசு அதிகமாக கேட்பாரா என்னன்ட்டும் அவர் போய் இந்தமாதிரி சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தர்றதை தாங்க என்னால் நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அவர் வந்து செம சப்போர்ட் பண்ணியிருக்காரு, கட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணி கொடுத்தாரு, படத்தையே வேறு மாதிரி ஆக்கிட்டார் அவர்.